மயக்க மருந்து கண்டுபிடிக்க முன்னாடி ஆபரேஷன் எப்படி நடந்திருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? உலகத்துல ஆரம்ப நாட்கள்ல ஒரு மனுஷனுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா துடிக்க துடிக்க வேதனையோட அந்த ஆபரேஷன் நடக்குமா? காரணம், அந்த நாட்கள்ல மயக்க மருந்து கண்டுபிடிக்கல. ஆபரேஷன் டைம்ல வலி தாங்க முடியாம மரிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். இந்த சூழ்நிலையில டாக்டரா பணியாற்றி கொண்டிருந்த ஜேம்ஸ் எங் சிம்சன் என்பவர் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிச்சாராம். அதுல ஆதியாகமத்துல ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். பின்பு அவனுடைய விலா எலும்பை உருவி அதிலே ஏவாளை உண்டு பண்ணினார்னு எழுதியிருக்கிற வசனத்தை வாசிச்சாராம். இதை வாசிச்சு கொண்டிருக்கும் போதே அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இவருடைய மனசுக்குள்ள ஒலித்து கொண்டே இருந்ததான். அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார், பின்பு அந்த எலும்பை உருவினார். யோசிக்க ஆரம்பிச்சாரு, இந்த வேதனையின் நடுவுல இந்த ஜனங்களுக்கு ஒரு மருத்துவ முறைய நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. பின்பு குளோரோஃபார்ம் என்று சொல்லக்கூடிய மயக்க மருந்து அவர் கண்டுபிடிச்சாராம். இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அநேக ஜீவன்களை காப்பாற்றுகிறது. உண்மையாகவே இது உலகத்துல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். இந்த ஜேம்ஸ் எங் சிம்சன் என்ற மருத்துவர் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் அநேக பத்திரிகையாளர்கள் சூழ நின்று கேள்வி கேட்டார்களாம். ஐயா, உலகத்துல பல்வேறு கண்டுபிடிப்புகள் உள்ளது, நீங்களும் ஏராளமான கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்கீங்க, நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேயே மிக உன்னதமான மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டாங்களாம். கேள்வி கேட்கும் போதே அவருடைய உள்ளத்துல நிச்சயமா இவர் குளோரோஃபார்ம் தான் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களாம். ஆனா இவரோ எழுந்து நின்று, இயேசுவை நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு தான் நான் கண்டுபிடிச்சதுலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னாராம். ஆமா, அந்த டாக்டருக்கு தெரிந்திருக்குது, உலகத்துல உள்ள எல்லா படைப்புகளையும் விட கண்டுபிடிப்புகளையும் விட இயேசுவை என் வாழ்க்கையில சொந்த இரட்சகரா கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு. இன்றைக்கும் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்திருந்தால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், நீங்க தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க. தைரியமா இருங்க, வேதம் இல்லைனா இந்த உலகத்துல மயக்க மருந்தே இல்லை. நாங்க வேதம் உண்மைன்னு சொல்லுறோம். இது போல பல சான்றுகள் இந்த உலகத்துல இருக்குது.